With this lamp lighting, we like to thank all of our naughty professors. We hope she blesses us with more and more success in school and further in life. Now, I would like to invite Kamal to the VP sir to welcome the gathering. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விருந்தோம்பல் தமிழரின் மாண்புரு பண்பு. முத்தரையர் மேல்நிலைப் பள்ளியின் 31வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்களை வரவேற்று மகிழ்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு. இதனால் இவன் முடிக்கும் என்றாயிருந்து அதனை அவன் கண்விடல் என்றார் வள்ளுவர். இக்குறளுக்கு ஏற்றவராய் சீரும் சிறப்புமாக பள்ளி வழி நடத்தி வரும் இவ்விழாவின் தலைவருமான எம் பள்ளி முதல்வரை முத்தாய்ப்பாய் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்கிறேன். அடைத்த குரலுக்கு இன்முகத்துடன் ஓடி வரும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அன்பின் உறைவிடம், அமைதியின் இருப்பிடமாய் விளங்கும் தாளாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நல்லாதரவை நல்கி பள்ளிக்கு துணை நிற்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை வருக வருக என வரவேற்கிறேன். பள்ளிக்கு துணை புரியும் நிர்வாக அதிகாரி, தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், இருபால் மென்டார்கள் ஆகியோர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இருபால் ஆசிரிய ஆசிரியைகளை வருக வருக என வரவேற்கிறேன். விழா சிறக்க வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் அலுவலக பணியாளர்கள், ஓட்டுநர்கள், துப்புரவு பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ சார். Honoring is the sign of showing respect. So now I would like to invite our principal sir to honor the PTA president with a shawl. Thank you sir. Now I would like to invite our respected correspondent madam to present the annual report of the academic year 2017-18. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க முத்தரையர்பாளையம் எனும் ஊர் பெயரில் முத்திரை பதித்த எம் பள்ளி முத்தரையர் பள்ளி 31வது ஆண்டு விழா காணும் இன்று ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெருமகிழ்வை கொள்கிறேன். 1986 ஆண்டு தொடக்கப்பள்ளியாக தொடங்கப்பட்டதே இப்பள்ளி. 2000-2001 கல்வியாண்டில் கடின உழைப்பிற்கு பின் தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப்பள்ளி எனும் அங்கீகாரம் பெற்று உயர்ந்தது. 2010-2011 கல்வியாண்டில் உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு வெள்ளி விழா ஆண்டில் மேல்நிலைப்பள்ளியாக உயர்த்தப்பட்டுள்ளது. கல்வியை சேவை நோக்கோடே செய்து கொண்டிருப்பதால் கட்டட வளர்ச்சியோடு கல்வியும் வலுவடைந்தது. அதனால் மாணவர்களின் எண்ணிக்கையும் கூடி இன்று இங்கு 1008 மாணவர்களும் 800 மாணவிகளும் ஆக 1808 பேர் கல்வி கற்கின்றனர். கல்வி கற்பிக்க 20 ஆசிரியர்களும் 77 ஆசிரியைகளும் பணியாற்றுகின்றனர். துப்புரவு பணியாளர்கள் 7 பேரும், ஓட்டுநர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் 10 பேரும் பணிபுரிகின்றனர். அரசு வழங்கும் உதவித்தொகை அனைத்தையும் பெற்று தருகிறோம். பல்வேறு இலக்கிய மற்றும் விளையாட்டு போட்டிகளில் எம் மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசு பெற்று வருகின்றனர். கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சியை தந்துள்ளோம். இந்த ஆண்டும் 100% விழுக்காடு தேர்ச்சி 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் கிட்டும் என்று உறுதியளிக்கிறோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you ma'am. Now I would like to invite the PTA president to share his views. பிரேயர்
மேல்நிலைப்பள்ளியின் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியின் முதல்வர்களே, துணை முதல்வர்களே மற்றும் பொறுப்பு ஆசிரியர்களே மற்றும் ஏவோ மற்றும் உள்ள இருபால் ஆசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் நன்றி. அது மட்டுமில்லாமல் இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களின் பெற்றோர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே அனைவருக்கும் நான் தாழ்ந்திருக்கின்ற முத்திரையார் மேல்நிலைப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் முதலே தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்திரையார் மேல்நிலைப்பள்ளி என்றாலும் தெரியும், இங்கே சுற்று வட்டாரத்திலே ஒரு நாலஞ்சு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளியின் தரத்தை விட முத்திரையார் மேல்நிலைப்பள்ளி சீரும் சிறப்போடும் நல்ல முறையிலே கல்வி தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கின்ற முறையிலே இங்கே சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்கள், அதாவது நம் பிள்ளைகள் முத்திரையார் மேல்நிலைப் பள்ளியிலே போய் படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வன் பெற்றோர்களே, நம் பிள்ளைகள் இப்பொழுது இங்கே பரிசுகளை விளையாட்டுப் போட்டியிலே வெற்றி பெற்று பரிசுகளை வெல்ல வேண்டும், எப்படி வெல்லப் போகிறார்கள் என்ற உன்னத நோக்கத்தோடு அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களே மற்றும் மாணவ செல்வங்கள், எப்படி இங்கே பள்ளியிலே விளையாட்டுப் போட்டியிலே கலந்து கொண்டு பரிசுகளை வெல்ல நினைக்கிறாளோ அதுபோல மாணவ செல்வங்களும் பள்ளி படிப்பிலே ஆர்வம் கொண்டு நல்ல மதிப்பெண் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அது மட்டுமல்லாமல் ஒரு பள்ளி நல்ல முறையிலே முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் அந்த பள்ளியின் பள்ளிக்கு உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடிய மாணவ செல்வன் பெற்றோர்கள் தான் முதலே எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு பள்ளிக்கூடத்தை முதல்வர் கட்டி கொடுத்து விடுவார், ஆனால் பல லட்சம் ரூபாயை போட்டு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தால் அதிலே மாணவ செல்வங்கள் வந்து படிக்க வேண்டும். அந்த மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அந்த மாணவ ஆசிரியர்கள் நல்ல மதிப்பெண்களை மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற உழைத்திருக்கின்றார்களாக அதுக்கு பெற்றோர்களும் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பள்ளிக்கூடம் இயங்க வேண்டும் என்றால் அதில் அதற்கு பணம் தேவையாக இருக்கும். அந்த பள்ளியில் படிக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அந்த சம்பளத்தை பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள் அவ்வப்போது சந்தாவை கட்டி கொடுத்தால் அந்த பள்ளி நல்ல சீரும் சிறப்போடும் நல்ல வழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதுபோல எப்போதுமே நம் பள்ளியின் ஆண்டு விழா பிப்ரவரி மாதத்தில் தான் நடக்கும். ஏன்னா இப்போ பதினொன்றாம் வகுப்பு இப்போ பிளஸ் ஒனுக்குலாம் வந்து எக்ஸாம் உண்டு என்று மத்திய அரசாங்கம் சொல்லிவிட்டதால் இப்போ அடுத்த மாதம் வந்து எப்படியும் பதினொன்றாவதுக்கு பரீட்சை நடைபெற்றிருக்கிறார். அதனால் முன்கூட்டியே வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் விளையாட்டுப் போட்டியிலே கலந்து கொண்டது போல படிப்பிலும் ஆர்வம் காட்டி உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பள்ளி படிப்பை முடித்துவிட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் அப்துல் கலாம் எவ்வாறு பள்ளி படிப்பை முடித்துவிட்டு உயர் பதவி அடைந்தார்களோ அதுபோல இங்கே படிக்கின்ற மாணவ செல்வனும் நாமளும் உயர்ந்த பதவி அடைய வேண்டும், நாமும் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும், நமது நாடு இந்திய நாடு என்ற வல்லமை மிக்க நாடாக மாற்ற வேண்டும் என்ற உரிய சபதத்தோடு பள்ளி மாணவர்கள் படித்து நல்ல முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று நான் தாழ்ந்திருக்கின்ற முத்திரையார் மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். I would like to invite our AVO sir to give his speech. மதிப்பும் மரியாதைக்கும் உரிய பள்ளி முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, தாளர் அவர்களே, தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர்களே, வணக்கம். தற்போது நமது பள்ளியின் 31ஆம் ஆண்டு விழா நடைபெறுகிறது. பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைங்களை கொஞ்சம் அமைதியாக வச்சுருந்தா விழா நல்லா இருக்கும். பெற்றோர்கள் தயவு செய்து தங்கள் குழந்தைகளை அமைதியாக இருந்தால் விழா சிறப்பாக இருக்கும். நன்றி. ஒரு விவசாயி எப்படி விளை நிலத்தில் பயிரிட்டு அறுவடை செய்து மகிழ்ச்சி அடைகிறானோ அதே போல இந்த ஓராண்டு எங்களுடைய அருமையான பெருமையான சிறப்பு வாய்ந்த செயல்பாடுகளுடைய அறுவடை திருவிழா இது. எங்கள் பிள்ளைகளை தங்கள் பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்துள்ளீர்கள். அவர்களை எவ்வாறு உருவாக்கி இருக்கிறார்கள், பேச்சாற்றலில், எழுத்தாற்றலில், நடனத்தில், ஓவியத்தில், விளையாட்டில் என்பதையெல்லாம் தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம்.
in the Vupatiura of the Andavirake, Varagai Tandula, Irupal Petrol Asirilium, Petrolium, Asirilium, Purandagalium, Pelagachi Numberalium, Varuga Varga and Varavite, and Situated Mudikiran, Nandri Vanakkam. Thank you, sir. Now, I would like to invite our HM sir to give his speech. Sir, good morning to one and all. Our most respected principal sir, VP sir, correspondent ma'am, EO sir, teachers and parents, and my dear students, I take to this opportunity to convey my warmest greetings to you and welcome you all over the 31st annual day today. In this year of its existence, MHS has established itself as a premier institution of learning, providing a good education. We have reached the height all because of our MHS family. We put in their efforts for their welfare of and education of our students. I consider it my proud privilege to be associated with such a prestigious institution. During almost my 14-year interaction with parents at the school, I have found you all a very enlightened group who take their parenting role very seriously. We are aware of the great trust you have reposed in us, and it will be our constant endeavor to live up to your expectation to us. It is my duty to thank all for the understanding and support we have been receiving you all. Once again, I thank you. Thank you, sir. Now, our KG mentor, Mrs. Pachaiwari, is here to give his mentor speech. Good morning to all. நம் பள்ளி 2017 ஆண்டு 18 ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் விருந்தினர் அவர்களுக்கும் என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு யார் இடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது என்ற குறளுக்கே இலக்கணமாக திகழ்பவர் நம் பள்ளி முதல்வர் அவர்களையும் தொட்டனைத்து ஊற மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு மணலை தோண்ட தோண்ட நீர் ஊறும் அதை போல தினமும் காலையில் நம் பள்ளி மாணவர்களுக்கே தம் சிங்க குரலால் நீதிநெறி ஒழுக்கம் சம்பந்தமான கதைகளை சொல்லி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் சிந்திக்க வைக்கும் சிந்தனை சிற்பி நம் விபி சார் அவர்களையும் நமது வாழ்க்கைக்கு தேவை கல்வி செல்வம் வீரம் கல்விக்கு அரசியான தாளாளரையும் தமிழ் செல்வத்தின் அரசியான தாளாளரையும் வீரமான மலைக்கு அரசரான தாளாளரையும் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மென்மேலும் உயர்த்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி வாழ வேண்டும் என்ற கருத்துக்கு சொந்தமான ஏஓ சார் அவர்களையும் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேன்மிகு தானே வேந்தற்கு கடனே என்ற மோசிக்கிறார் கூறிய புறநானூற்று உலக கருத்தில் இவ்வுலகத்தார்க்கு நெல்லும் நீரும் உயிராக முறையாக காக்கின்ற மன்னவனே உயிராவான் வேற்படையுடைய வேந்தனின் கடமை நாட்டை பேணி காப்பதே அதுபோல புறநானூற்றில் வரும் பாடல் வரிக்கே உரித்தான நம் தலைமை ஆசிரியர் அவர்களையும் கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கி சுற்றத்தார் சுற்றப்படும் சுற்றத்தார்க்கு வேண்டிய பொருளை கொடுத்தாலும் அவரோடு இனிதாக பேசுதலும் செய்வாராயின் அவர் சுற்றத்தார் பலராக சூழப்படுவார் என்ற நம்பிக்கைக்குரிய ஏஹெச்எம் சார் அவர்களையும் எனது நட்பின் இலக்கணமாக திகழும் மென்டார் அவர்களையும் நம்பிக்கையின் அனைத்து ஆசிரியர்களையும் புன்னகை முகத்துடன் நம் பள்ளிக்கு செல்வங்களை அள்ளித்தரும் ஸ்கேஷியர் அவர்களையும் கடமை உணர்வும் பொறுப்புணர்வுடனும் பள்ளிக்காகவே அயராது பாடுபடும் அலுவலக ஊழியர் அவர்களையும் ஒற்றுமிக்கு நாங்களே என்று குரல் கொடுக்கும் மாணவ செல்வங்களையும் நம் பள்ளியின் தூய்மைக்காக பாடுபடும் பணியாளர்களையும் முத்தரையர் மேல்நிலைப் பள்ளியை புதுச்சேரி மாநிலத்திற்கே முதலிடம் என முத்திரையிடுவோம் என்று நம்பிக்கையின் உயர்வுக்கு ஒத்துழைக்கும் அனைத்து பெற்றோர்களையும் வருக வருகையிட வரவேற்று எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பேரின்பமும் பெருமையச்சும் அடைகிறேன்.
குழலினிதி ஆழினிதி என்பர்த்தம் மயிலைச்சொல் கேளாதோ மயிலையின் பாடல்கள் கதைகள் அனைத்தும் கேட்க கேட்க தெவிதாக்கணி. இதில் நம் பள்ளியை பற்றி கவலை வேண்டாம். நம் பள்ளி மயிலைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தம் புது திருநாள் தான். வானம் தொட்டு உயரப்பறக்கும் பட்டம் நம் மயிலையர் எல்லையில்லா மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. அதுவே நம் முதல் திருவிழா 3rd July கைத்தே செலப்ரேஷன். இயற்கையோடு இயந்த வண்ணங்கள் வடிவங்கள் இவற்றை விளக்கும் வகையில் 21st July பர்பிள் டே, 18th November ஷேப்ஸ் டே கொண்டாடப்பட்டது. வளர்ந்து வரும் நாகரிக உடை மோகத்தின் நடுவே நம் மயிலைகள் பாரம்பரிய உடை அணிந்து பள்ளிக்கு அணிவகுத்தது நம் அனைவரையும் திரும்பி பார்த்து வைத்தது. அதில் பெற்றோர்கள் ஆகிய உங்கள் பங்கு மிகவும் சுத்தம் சுகம் தரும். நமது தூய்மை இந்தியா திட்டத்தின் சிறு துண்டாக கேன்வாஷிங் டே 11th October என்று கொண்டாடப்பட்டது. அன்று நம் பள்ளியில் சின்ன சின்ன பதம் எடுத்து வந்த ஒவ்வொரு கிருஷ்ணனும் கண்முன்னே மீண்டும் மீண்டும் நிலையில் வருபவை. 14th August கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, ஓணம், தீபாவளி என பல பண்டிகைகள் அனைத்தும் நம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் என்பதற்கிணங்க காய்கறிகள் மற்றும் காய்கறிகள் ஆடை அணிவித்து அனுப்பிய பெற்றோர்கள் அனைவருக்கும் அன்று விழாவை சிறப்பித்த முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லேடிஸ் கார்னர் என்ற நிகழ்ச்சியில் தாய்மார்கள் கலந்து கொண்டு போட்டிகளில் தன் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற தாய்மார்களுக்கு பள்ளி முதல்வர் அவர்கள் பரிசுகளை வாரி வழங்கினார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். காலம் பொன் போன்றது. மேற்கூறிய அனைத்து விழாவிலும் தன் பொன்னான நேரத்தை எங்களோடு கலந்து கொண்ட கண்டுகளித்ததோடு மட்டுமல்லாமல் எங்களையும் ஆசிரியர்களையும் மென்மேலும் வளர்த்து ஊக்குவித்த எங்கள் பள்ளி முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மனநிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளி மயிலையர்கள் வெளிப்பள்ளிகளில் நடைபெறும் நடனப் போட்டி, விளையாட்டுப் போட்டி, யோகா போட்டி போன்ற பல போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசை தட்டி கொண்டு வருவார்கள். எங்களது ஆசிரியர்களும் தங்கள் குழந்தைகளை வெற்றி பெறும் அளவிற்கு பயிற்சி கொடுத்து அனுப்புவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் வெற்றியாக சூடி வரும் வேனில் வந்து இறங்கும் போது நம் பள்ளி முதல்வர் அவர்கள் இன்முகத்தோடு வரவேற்பார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் நம் பள்ளி மாணவர்கள் கல்வி மட்டும் இல்லாமல் ஒழுக்கம், ஆன்மீகம் என அனைத்திலும் ஈடுபாடு உடையவர்களாக விளங்குவார்கள் என்பதில் ஐயமில்லை. ஒவ்வொரு வகுப்பிற்கும் இரு ஆசிரியர்கள் பிள்ளைகளின் நலன் கருதி எங்கள் பள்ளி முதல்வர் அவர்கள் செய்துள்ளார்கள். ஹேண்ட் ரைட்டிங் பயிற்சி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், ப்ராஜெக்ட் ஒர்க், தினமும் காலையில் பிரேயர் சாங், திருக்குறள் வாசித்தல், ஸ்டோரி, ரைம்ஸ் மற்றும் மாலை வேளைகளில் ஆக்டிவிட்டி ஒர்க், கேம்ஸ் ஆகிய இவைகள் அனைத்தையும் எங்கள் ஆசிரியர்கள் செம்மையாகவே செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எழுதாத பிள்ளைகளுக்கு தினமும் எழுத்து பயிற்சி அளித்து வருகிறோம். உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு காலையில் வரும்போது கண்ணை கசக்கி கொண்டு வருவார்கள். பள்ளி கேட்டின் உள்ளே வந்தவுடன் கை வைத்து ஹேப்பி மார்னிங் மேம் என்று ஆனந்தமாக சொல்வார்கள். உங்கள் குழந்தைகளின் திறமைக்கேற்றவாறு உங்கள் குழந்தைகளை ஊக்குவிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். நீங்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கை தட்டினால் மட்டும் ஓசை வராது, இரண்டு கைகளை தட்டினால் மட்டுமே ஓசை வரும். ஆகவே எங்கள் குழந்தைகளுக்கு நீங்களும் எங்களுடன் இருந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று பணிவிடம் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு சிறப்புகளுடன் நம் பள்ளி மென்மேலும் வர ஒத்துழைக்கும் அனைத்து நல் இதய பெற்றோர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் என்ற அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் என்பதை கூறி நம் பள்ளி மயிலைகள் மற்றும் மாணவர்களுக்கு நல்ல வளமான எதிர்காலம் அமைய உழைக்கும் இப்பள்ளி குடும்பத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்த என்னை மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். Now I would like to invite Mrs. Annalakshmi, mentor of primary section, to give her mentor speech. என் பள்ளி முதல்வர் உட்பட்ட அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளியின் 31st ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் துணை முதல்வர், தாளாளர், நிர்வாக அதிகாரி, மேலும் தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர், என்னுடன் பணியாற்றும் சக ஆசிரியர்களுக்கும், மாணவ மாணவியருக்கும், பெற்றோர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியில் ஆசிரியர் பணியில் சேர்ந்து 9 ஆண்டுகள் நிறைவடைகிறது.
இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷம் வந்து ஆசிரியர் பணி நாலு வருஷம் ஆசிரியர் பணியை மேற்கொண்டிருந்தேன் இப்போ வந்து இந்த வருஷத்தோட சேர்த்து பாத்தீங்கன்னா நாலு வருஷம் நானு மெண்டார் போஸ்டிங்னு எனக்கு கொடுத்துருக்காங்க நாலு வருஷமா மெண்டார் போஸ்டிங் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேரண்ட்ஸ் மெண்டார்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது மெண்டார் என்ன என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கற்றல்களில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அது ஆசிரியர்களுக்கு எழுத்து பயிற்சியோ இல்லை படிக்கும் பயிற்சியில ஏதோ ஒரு குறைபாடு இருந்தா அதை வழி நடத்துறவங்க தான் மெண்டார் அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரோம் குழந்தைகளுக்கு கல்வியில குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு தேவையான யுக்திகளை நாங்கள் பயன்படுத்தி அதை செவனே செய்து முடிச்சுட்டு வரோம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 9/6/2017 இந்த கல்வியாண்டு தொடங்குச்சு இதில் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இறை வணக்கத்தோட தமிழ்தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் திருக்குறள் மாணவர்கள் ஒவ்வொரு பிரேயர்லையும் ஒரு ஒரு மாணவர் திருக்குறள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஜிகே கொஸ்டின் கேட்டு அதுக்கு சரியா பசங்க ஆன்சர் பண்ணுவாங்க அடுத்து துணை முதல்வர் அவர்கள் தினமும் ஒரு நன்னறி கதைகள் பிரேயர்ல சொல்றாங்க அந்த நன்னறி கதைகள்ல இப்ப வீட்டுல குழந்தைங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அந்த இடத்துல வந்தோடனே அந்த கதையை கேட்கும் போது நல்ல நல்லொழுக்கங்கள் அந்த குழந்தைக்கு வருது அதனால தினமும் ஒரு நன்னறி கதைகள் அப்புறம் உறுதிமொழி சொல்றோம் பழமொழி சொல்றோம் அது இல்லாம வகுப்பு ஆசிரியருடைய நற்கருத்துக்கள் அதுல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அன்னைய தினத்துல அந்த குழந்தை எந்த குழந்தை பிறந்திருக்கோ அந்த குழந்தைய ஸ்டேஜ்ல ஏத்தி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி அவங்க வீட்டுல 1000 டென்ஷன்ல இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல கருத்துக்களை நற்கருத்துக்களை சொல்லி மனசை ரிலாக்ஸேஷன் பண்ணி கிளாஸ்க்கு அமுச்சு வைக்கிறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி ஆண்டுல நிறைய விழாக்கள்லாம் கொண்டாடி இருக்கோம் இப்போ விழாக்கள் கொண்டாடும் போது நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறீங்க ஏன் இந்த விழாக்கள்லாம் சும்மா அடிக்கடிக்கு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இது வந்து நாங்கள் வந்து சும்மா விழாக்கள் வைக்கணும்னு வைக்கல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விழிப்புணர்வு தான் இது இப்போ எங்கள் காலத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் பட்டாசு வெடிப்போம் அதான் தெரியும் ஆனால் அது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம்னு ஒன்றுமே தெரியாது ஆனால் இப்போ வந்து ஓணமும் செலிப்ரேஷன் பண்ணுறோம் ஓணம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாது ஆனால் இப்போ இருக்க எங்கள் ஸ்கூல் பசங்ககிட்ட போய் ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டு பாருங்கள் அது மகாபலியிலேருந்து அவர் மகாபலி அவதாரத்துலேருந்து விஷ்ணுவோடைய அவதாரம் வரைக்கும் பசங்க அழகாக தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் அது மட்டும் இல்லை ஒரு விழா செலப்ரேஷன் பண்ணுறோன்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா கூடியிருக்காங்க கூடியிருக்கும் போது சகோதரத்துவம் வருது அவங்களுக்கு ஒன்னோட ஒவ்வொருத்தங்க பேசிக்கிறாங்க இது இல்லாமல் அவங்கள அப்பப்போ விழாக்கள் போது ஸ்டேஜ் ஏற்றுறோம் ஸ்டேஜ் ஃபியர் போகுது நல்லா பேசக்கூடிய தன்மை வருது பசங்களுக்கு ஒவ்வொரு பாரம்பரிய கலாச்சாரத்தையும் அவங்க கற்றுக்கிறாங்க சகோதரத்துவம் வருது கூட்டு மனப்பான்மை வருது இது எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு விழாக்கள்லையும் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரோம் இது நீங்கள் சாதாரணமாக சொல்லிடுறீங்க ஏன் இவங்க சும்மா டேஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு எங்கள் பசங்களை எந்த பிள்ளைங்களை ஸ்டேஜ் ஏற்றினாலும் பயம் இல்லாமல் மைக் பிடிச்சி தெளிவாக பேசுவாங்க ஏன்னா அதுக்கு தகுந்த ப்ராக்டிஸ் நாங்கள் ஒவ்வொரு இதுலேயும் கொடுத்துட்டு வரோம் இதில் வந்து இந்த கல்வியாண்டில் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வதேச யோகா தினம் செலிப்ரேட் பண்ணோம் யோகான்றது மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தியானம் பண்ணுறது இதெல்லாம் நற்கருத்துக்களை எடுத்து சொல்லி யோகானா என்ன மனதை ஒருநிலைப்படுத்துறது உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி அன்னைக்கு சர்வதேச யோகா தினத்தில் யோகா செய்ய வச்சோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்மதமும் சம்மதம்ன்றது எங்கள் பள்ளி எப்பயுமே கடைபிடிச்சிட்டு வருது எந்த மதத்தையுமே நாங்கள் விட்டுற மாட்டோம் ரம்ஜான் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் செலிப்ரேஷனில் இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது முஸ்லீமு இந்து எல்லாருமே கலந்து அந்த கேப் போட்டுக்கிட்டு எங்கள் சாருங்க உள்பட அந்த கேப் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்து ரம்ஜான் செலிப்ரேஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக பூந்தியெல்லாம் வழங்கி நல்லா பண்ணாங்க அதில் அந்த இடத்துல அந்த ஒற்றுமை உணர்வு வருது இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வு வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாள் வருது அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் இருக்கும்போது உணவு சத்துணவு திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காரு அதை சொல்லியிருக்கோம் இலவச கல்வி பற்றி மாணவர்களுக்கு ஏழ்மைனா என்னன்னு புரிய வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு அதே ஜூலை மாதத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவு நாளில் எல்லாருமே அவரை நினைவு கூர்ந்து அவருடைய நல்ல கருத்துக்கள்லாம் நினைவில் கொண்டு வந்து மௌன அஞ்சலி செய்து மாணவர்களுக்கு நல்ல தலைவர்களை பற்றி நினைவூட்டுறோம் நெக்ஸ்ட்டு வந்து அதே ஜூலையில் இன்டர்ஸ்கூல் காம்படிஷன் ஒன்று வச்சோம் இன்டர்ஸ்கூல் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க மட்டும் டேலண்ட் இருந்தால் போதாது அதர் ஸ்கூல் பிள்ளைங்களும் டேலண்ட்டாக இருந்தா அவங்கள நம்ம இன்வைட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காகவே எல்லா ஸ்கூலுக்குமே இன்விடேஷன் கொடுத்து அவங்கள இன்வைட் பண்ணி அதில் நல்லா டேலண்ட்டாக இருக்கிற பசங்களுக்கு எங்கள் பள்ளி முதல்வர் நிறைய பரிசுகளை வாழி வழங்கியிருக்காரு
இதெல்லாமே அதுக்கப்புறம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா காலத்தால் மறக்கப்பட்ட சில விளையாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாங்குழியை நம்ம மறந்துட்டோம், நொண்டி விளையாடுறது மறந்துட்டோம். அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. பல்லாங்குழியெல்லாம் உங்களுக்கு கணக்கு மெமரி பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் செஞ்ச விளையாட்டுக்கள்லாம் மறந்து போயாச்சு. அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இப்போ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தைங்க கிட்ட யாருமே பேசுறது இல்ல. நீங்க வந்து பாருங்க, எந்த ஒரு பேரண்ட் ஒரு குழந்தைகிட்ட பேசுறாங்களோ, ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைகிட்ட பேசுறாங்களோ, அந்த குழந்தை கண்டிப்பா ஒரு முழு ஆளுமை உள்ள குழந்தையா தான் இருக்கும். நல்ல ஒரு தலைமை பண்புக்கு அந்த குழந்தை வரும். ஆனா பேரண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்சி பொருளை அந்த குழந்தை கையில கொடுத்துறீங்க. காட்சி பொருள் நான் சொல்றது வந்து டிவி பிளஸ் வந்து செல்போன் கேம். நீ ஏதாவது பண்ணு, என்ன அந்த நேரத்தில் விட்டா போதும், நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு காட்சி பொருளை கொடுத்துட்டு நம்ம நவுந்துடுறோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அந்த பிள்ளைங்க கூட கூடி பேசி ஒரு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. செல்போனை அனாவசியமாக குழந்தைங்க கையில் கொடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம இந்த பத்தாவது படிக்கிறதுக்குள்ள அந்த குழந்தைய நல்வழிப்படுத்தினா மட்டும்தான் அந்த குழந்தை நல்ல ஒரு இதுக்கு வர முடியும். நீங்கள் இந்த வயசில் தவற விட்டுட்டீங்கன்னா அவருடைய எதிர்காலம் வந்து தவறுதலா போய் முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே ஆகஸ்ட்ல ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணோம். நண்பர்கள் நட்பின் முக்கியத்துவத்தை நாங்கள் அதில் சொல்லி கொடுக்குறோம். அவங்களுடைய ரியல் உண்மையான நண்பர்களுக்கு பேண்டு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் லோகோ போஸ்டர்ல நின்று அவங்களுக்கு இந்த நட்புடைய முக்கியத்துவத்தை நாங்கள் சொல்லித்தரோம். இல்லாமல் சுதந்திர தினம் தியாகிகளுடைய ஒவ்வொரு தியாகியும் அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி அவர்கள் செந்நீர் சிந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நினைவு கூர்ந்து கொடியேற்றுறோம். இது இல்லாம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல விநாயகர் சதுர்த்தி, முழு முதற் கடவுள் விநாயகர் சதுர்த்தி. சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு ஆன்மீக உணர்வு வரணுன்றதுக்காகவே இந்த தெய்வ சம்பந்தப்பட்ட அனைத்து விழாக்களும் இந்துக்கள் பண்டிகையும் நாங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு வரோம். நெக்ஸ்ட் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டோம் அந்த செப்டம்பர்ல. ஓணம்னு கேட்டீங்கன்னா ஏன் எங்கேயோ ஒரு கேரளாவில் மாநிலத்துல கொண்டாடுறதை ஏன் இங்க கொண்டாடுறாங்க நீங்க கேட்கலாம். அதே கேரளா மாநிலத்துல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து தங்கி இங்க படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அந்த ஓணம் செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ண முடியாத போயிடும். அதனால எங்க பள்ளி முதல்வர் எந்த விழாக்களாக இருந்தாலும் எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளாவில் இருந்த பசங்களையும் செலக்ட் பண்ணி அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக அந்த ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுறோம். இது இல்லாமல் அதுக்கப்புறம் ஆசிரியர் தினம். ஆசிரியர் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு பரிசு வாங்கி கொடுத்தாங்க. அது இல்லாமல் அவங்க நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடி நிறைய எங்களை எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஊட்ட முடியுமோ மகிழ்ச்சி ஊட்டினாங்க. ரொம்ப சிறப்பாக போச்சு ஆசிரியர் தினம். அதுக்கப்புறம் அக்டோபர்ல நவராத்திரி கொலு செலிப்ரேஷன் பண்ணோம். கல்வி செல்வம் வீரம் இது மூணுமே எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக 9 நாட்கள் வெளியில கூட நவராத்திரி அப்படி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, கோயில்ல கூட அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்க எங்க ஸ்கூல் நவராத்திரி வந்து பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நாளுமே ஒரே விசேஷமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல அந்த பிள்ளைங்களுக்கு பக்தின்றது தானா வந்து சேருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே அக்டோபர்ல ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் அப்ப அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி கொடுக்குறோம். அவங்களுடைய சாதனைகளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அதே அக்டோபர்ல தீபாவளி செலிப்ரேஷன். தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு வந்து பாதுகாப்பா வெடிக்கணும் பசங்களுக்கு. அதை வந்து எப்படி நம்ம கையாளலான்ட்டு ஒரு நாடகம் மூலயமா அந்த பிள்ளைங்களுக்கு நடத்தி அந்த பிள்ளைங்க வந்து அந்த பட்டாசை எப்படி பாதுகாப்பா கையாண்டு வெடிக்கலான்றத நாங்க அழகா அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளப் ஆக்டிவிட்டி. போன வருஷம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் கிளப் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் பிள்ளைங்களுக்கு கல்வி மட்டும் இருந்தா போதாது, அவங்களுடைய தனித்திறமையை நாங்கள் கொண்டு வரணும், அவங்கவுங்களுக்குள்ள என்னென்ன திறமை இருக்கோ அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த கிளப் ஆக்டிவிட்டின்னு ஒன்று கொண்டு வந்தோம். நீங்க கூட உங்க பிள்ளைங்க கிட்ட அவ்வளவு சுதந்திரம் கொடுக்க மாட்டீங்க. நாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே உனக்கு என்ன எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உனக்கு இதுல விருப்பம் இருந்தா நீ சேர்ந்துக்கோ, அவங்களுடைய உண்மையான விருப்பத்தை கேட்டு நாங்க அந்த கிளப் ஆக்டிவிட்டியில அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து அதுல என்கரேஜ் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து நவம்பர்ல சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும். சில்ட்ரன்ஸ் டே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸுமே குழந்தைங்கள அவங்க டீச்சர்ஸ் டே அப்போ எங்களை சங்க சந்தோஷப்படுத்தினாங்க. நாங்க சில்ட்ரன்ஸ் டேவுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஒரு ஒரு டீச்சரும் அதே குழந்தைங்க நிலைமைக்கு மாறி அவங்க கிட்ட நாடகம் நடிச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுத்தினாங்க. நீங்க நினைக்கிறீங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நாங்க இங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். யாரும் வந்து ஒரு நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் பெரிய இதுல தனியா வச்சியெல்லாம் பார்க்கல. இங்க எல்லாம் ஒரே சகோதரத்துவமா தான் சில்ட்ரன் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து
எம்மதமும் சம்மதம்னு சொல்றதுல இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், இந்த டிசம்பர்ல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணிருக்கோம். நீங்க பாத்திருப்பீங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி பண்ணிருக்கோம் நீட்டுன்னு. அவங்களும் எல்லா மதமும் ஒன்னு சம்மதம் அப்படின்றதுக்காக நாங்க எல்லா மதத்தையும் ஒரு மதத்தை கூட ஒதுக்கி வைக்காம சந்தோஷமா செலிப்ரேஷன் பண்ணோம். இது இல்லாம நிறைய வெளியில எல்லாம் காம்படிஷன் அமைச்சிருக்கோம். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ்பி ஸ்கூலுக்கு நம்ம ஸ்கூல் போயிட்டு எல்லா லெவல்லையுமே பிரைஸ் வாங்கிட்டு வந்து ஓவரால் டிராஃபி நம்ம பள்ளி தான் வாங்குச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குறைகள் தான் உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் நாங்க பணிவா சொல்றோம், அதை நீங்க ஏத்துக்கினீங்கன்னா பரவாயில்ல. பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க, டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாங்க, அதை வந்து நீங்க பாக்குறீங்க. சில பேரண்ட்ஸ் கையெழுத்து போடாம திருப்பி அனுப்புறீங்க. அதுக்கப்புறம் வந்து டைரியில வந்து சைன் பண்றது கிடையாது. லஞ்ச் வந்து கொடுக்கும் போது வந்து நான்வெஜ் நிறைய வச்சு பாக்ஸ் நிறைய வச்சுட்டு சாப்பிடல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். எங்கிட்ட ஒரு சில பனித்துளி போல குறைகள் இருந்தாலும் அதை நீங்க பொறுமையா பணிவா எடுத்து சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணிக்குவோம். கடந்த ஆண்டு கொடுத்த ஒத்துழைப்பு மாதிரி இந்த ஆண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்போம்னு நம்புறோம். நன்றி, வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். தேங்க்யூ மேம். நவ் இட்ஸ் மை இம்மென்ஸ் பிளஷர் டு இன்வைட் த மேன் ஆஃப் ஸ்கல்ப்டர், அவர் மோஸ்ட் பிலவர்ட் அண்ட் ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் சார், டு கிவ் ஹிஸ் ஸ்பெஷல் ஸ்பீச். மனம் நெகிழும் மார்கழியில் திருப்பாவை ஒலி கேட்கும் முத்தரையர் மேல்நிலைப்பள்ளி சராசரி மாணவனையும் சரித்திர மதிப்பெண் எடுத்து கொடுக்கும், பெற்றோருக்கோ மகிழ்வை பெருக்கும். ஆம், 31 ஆண்டுகளாய் ஆசிரிய பணியை அறப்பணியாக்கி அறம் காத்து நிற்கின்றோம். எம் பள்ளியின் 31வது ஆண்டு விழாவிற்கு அழைப்பு விடுத்தோம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் என்ற கவிஞர் தாரபாரதியின் நம்பிக்கை வரிகள் எங்கள் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு பாடமாக அமைந்தது. எங்கள் பேருழைப்பு 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்தது. மேல்நிலை பிரிவில் 1200க்கு 1042 மதிப்பெண்ணை பிடித்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு 1165 மதிப்பெண்களை எட்டியுள்ள நாங்கள் வரும் ஆண்டில் 1185 மதிப்பெண்ணை உழைப்பாலும் உங்கள் ஒத்துழைப்பாலும் மாணவர்களின் நம்பிக்கையாலும் இறையருளாலும் பெறுவோம் என்ற நம்பிக்கை கொள்கிறேன். அதேபோல் 10வது வகுப்பிலும் 500க்கு 436 தொடங்கி 496 மதிப்பெண்கள் வரை எட்டியுள்ளோம். பக்தியும் பள்ளியும் என் இரு கண்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு என்பதே தாரக மந்திரம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் செயல்படுவதாலே எம் பள்ளியின் கல்வியும் கட்டடமும் வானெட்டி பார்க்கிறது. தேவைக்காகவே செயல்படும் பள்ளிகளுக்கிடையே சேவைக்காகவே நாங்கள் பள்ளியை நடத்துகிறோம் என்பதை பெற்றோர்களாகிய நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆண்டுதோறும் 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்புகளில் பிள்ளைகளை சேர்க்கிறார்கள். அவர்களின் கல்வி நிலை தெரியாமலே மாணவர் நலம் கருதி அவர்களையும் சேர்த்துக்கொள்கிறோம். அவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களையும் பெற வழிவகை செய்கின்றோம். நம்பினோர் கெடுவதில்லை என்பதற்கேற்ப பெற்றோர்களாகிய நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள். உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் இருக்கிறோம். பெற்றோர்களாகிய உங்கள் ஆலோசனைகளையும் ஏற்று அனைத்து வசதிகளையும் பள்ளியில் செய்துள்ளோம். நாம் வாழும் இந்த யுகம் கல்வி யுகம் அல்லது அறிவியல் யுகம் எனலாம். அதனால்தான் ஏட்டு கல்வியுடன் நிற்காமல் மாணவர்களுக்கு முறையாக திரைவழி கல்வி, ஸ்மார்ட் போர்டு சிஸ்டம் மூலம் கல்வி வழங்கி வருகின்றோம். மேலும் மாணவர்களின் திறமைகளை அறிந்து அவர்களுக்கு பிடித்த கலைகளையும் பள்ளியில் கற்றுத் தருகின்றோம். புத்தகம் படிக்காமல் கலைக்காக வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமைகளில் கிளப் ஆக்டிவிட்டிஸ் என்று பள்ளியில் தொடங்கி பெற்றோர்களிடமும் நல்ல ஆதரவை பெற்று வருகின்றோம். எங்கள் பள்ளி மாணவர்கள் மதிப்பெண் கல்வியோடு மட்டுமின்றி பல்கலைகளும் வட்டம், மாவட்டம், மாநில அளவில் பேச்சு, நடனம், கட்டுரை, ஓவியம், விளையாட்டென்று அனைத்து போட்டிகளுக்கும் தயார் செய்து அனுப்புகின்றோம். மாநில மற்றும் தேசிய அளவுகளில் போட்டியிட்டு வெற்றிகளையும் பெற்று வருகின்றார்கள். மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் மிகச்சிறந்த கல்வியை வழங்குகின்றோம். சாதனை மதிப்பெண் மற்றும் 100% தேர்ச்சியை தொடர்ந்து வழங்கி வருகின்றோம். தொடர்ந்து 4 ஆண்டுகளாக சுழற்கேடயங்கள் பெறுகிறது நம் பள்ளி. இனி வருங்காலங்களிலும் இச்சாதனைகள் தொடர எல்லாம் வல்ல இறைவன் திருவருளும் உங்கள் பேராதரவும் கிட்டும் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. சீரிய எங்கள் பணி தொடர உங்கள் பேராதரவை வேண்டுகின்றேன். என் பணி சிறக்க ஆக்கமும் ஊக்கமும் நல்லாதரவும் தரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் நன்றிக்கையை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Children, you have worked so hard. It is time to celebrate your graduation. You have made us all very proud.
best of luck for your future. You are a little graduate. We are proud of you. You now know your numbers and your ABCs. You made lots of friends and had fun too. Now you're off to the big kids school. Congratulations, children. I would like to invite all the dignitaries on the stage for the convocation ceremony. G. Deepadarshan. Janani.
Yes, Kavinaya. Yes, Nandita. Parents, please congratulate your children with a big round of applause. Yes, Nityashri. Yes, Pavitra. Shruti. K. Sivashri. B. Sushila. UKGB, Amen A. Balaji R. Balaji. K. Baranidharan. M. Devaguru. Devaguru. J. Harjit. Keshav R. S. Nitish. Keshav R. S. Vengatesh M. Yeah.
முதல் கே. விஷ்ணுவர்தன் ஜே. யுகன் லோகேஷ் பி. லோகேஷ் பி. ஹர்ஜித் ஜே. தபு ஜே. தக்ஷிதா பி. தக்ஷிதா இனியா. எஸ் கோபிகா. எஸ் கோபிகா. ஹமீஷா பர்வின். ஹரிவர்தினி. ஹரிவர்தினி. ஹர்ஷா டி. ஹர்ஷா. லோஷினி. லோஷினி. ரித்திகா ஆர். ரக்ஷனா. எஸ் ரக்ஷனா. ஹர்ஷினி ஜே. ஹர்ஷினி டி. யுவஸ்ரீ எம். முகில் வி. முகில் வி. ஜனஸ்ரீ. உதிதா பி.
ரித்திகா. Ashwin, yes. Babish B. Chandran J. Ashwin Lingam L. Ashwin Lingam L. Ilango M. Harishwa E. Jeren E. Kamalesh R. Kishore H. Kritik B. Lakshan, yes. Pradeep, M. Pravesh, K. Pravesh, K. Darshan R. Sanjay U. Srihari K. Sujit V. Yes. Sunil Kumar D. Yuvanesh U. Bhavana Sri M. Darshini R. Darshini R. Harsha J. Harini K. Jayashree Jayashree S. Kamali Sri M.
லக்ஷணா என், தர்ஷினி ஆர், நிஷா எஸ், நிஷா எஸ், பவிக்ஷா ஆர், பவிக்ஷா ஆர், சாதனா ஜே, சுஜிதா எம், சுஜிதா எம், சுஷ்மிதா எம், தாரணி வி, கீர்த்தனா ஜி, Angelina Jacqueline from pre-KG gets the first rank. Parents, kindly congratulate them. Yashwar R from pre-KG gets the second rank. Sana Fatima from LKG A gets the first rank. One more first rank goes to Shrutika S from LKG A. Second rank goes to Mathusri K from LKG A. Gopika P gets the first rank from LKG B. Second rank goes to Mailesh from LKG B. Please clap your hands. Satyapriyan B from LKG C gets the first rank. Yogitan from LKG C gets first rank. And one more first rank goes to Jayashree from LKG C. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து பாருங்க, யாருக்கும் சரியா தெரியலையா, பிளீஸ் உட்காருங்க. கிருத்திகா கெட்ஸ் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃப்ரம் எல்கேஜி சி. ஸ்டேஜ் கிட்ட யாரும் நிக்காதீங்க, உட்காருங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, பார்த்துட்டே போலாம். பிளீஸ் உட்காருங்க. Nandita from UKG A gets the first place. Shruti R from UKG A gets second place. Prashantini gets the second place. Rubashree from UKG B gets the first place. Loshni S gets
the second place. Pradeep from UKGC gets the first place. Kishore from UKGC gets the second place. Gets the first prize. Sudarshanan, first he gets the second place. Andrew Simon gets the first place from first B. Hari Prasad from first D gets the second place. Lokesh from second A gets the first place. M. Vishwa from second A gets second place. Roshrit G from second B gets the first place. Sanjay Kumar from second B gets the second place. Niveda R from second C gets the first place. Sanjana N gets the second place from second C. Vishmika from second B gets the first place. Deepika gets the second place from second B. Parents, konja amaidiya irunga, cooperate pannunga please. Gokul R from third A gets the first place. Kirti Vasan B from third A gets the second place. Abdul Wahid from third B gets the first place.
let's see, gets the first place. Mahalakshmi from third seat gets second place. Hemalata from third D gets the first place. Shanti Devi from third D gets the second place. Jay Ganesh J from fourth A gets the first place. Sanjay P from fourth A gets the second place. Niranjan B from 4th B gets the first place. Second place goes to Mugundan B from 4th B. Sweta I from 4th C gets the first place. Ritika B from 4th C gets the second place. Sadhana S from 4th D gets the first place. Yogalakshmi P from 4th D gets the second place. Yogalakshmi P from 4th D gets the second place. From 5th A, Karthikeyan gets the first place. Second place goes to Nitish from 5th A. Yoraja K from 5th B gets the first place. Shanmuganathan from 5th B gets the second place. Yuvashree K from 5th C gets the first place. Shanmugapriya A from 5th C gets second place. One more second prize goes to Pavitra A from 5th C. Sandhya R from 5th C gets the first place. Sandoshini M from 5th D gets the second place. Dharani second standard gets second place. The regular attendance prize winners will be announced. Sashmita is from pre-KG. Rokesh Permal V from LKG C. Vinish B from LKG C.
from UKGA. A. Pugurendi from UKGA. Tanish P. from First A. Tanish P. from First A. Pumbavai M. from First B. Saravana Raj S. from First C. Rajashree V from First D. Rajashree V. Tamilisai M from First D. Kribaji from Second A. Kriba S from Second B. Niveda from Second C. Varsha S from Second C. Jessica H from Second C. Devi from Third D. Jeevagan from Fourth A. Keshavan from Fourth A. Madesh from Fourth A. Tarun from 4th A. Vimal Raj from 4th A.
Jifrael from 4th B. Ms. Anna from 4th C. Monica from 4th C. Akshaya from 4th D. Suchitra from 4th D. Akash from 5th A. Hemachandran from 5th A. Jay Bharati from 5th B. Susindran from 5th B. Pavitra from 5th C. Aarti from 5th B. Hemavarshini from 5th B. Shalini from 5th B. Now, fancy dress competition winner name list will be announced. Sashmita from 3KG gets the first place. Mithunesh from 3KG gets the second place. Sivakrishna from 3KG gets the third place. Sadhana LKG A gets the first place. Sana Fatima gets the second place from LKG A. Levin Kuranda Yesu from LKG A gets the third place. Deeksha gets the consolation prize. Decent gets the consolation prize. From LKG B, Yarini gets the first prize. Parthiban gets the second place from LKG B. Akshay Priya from LKG B gets the third place. Tejasvini gets the consolation prize. Roshini gets the consolation prize. Kritika from LKG C gets the first place. Sara Kalpana, Sara gets the second place. Kristen gets the third place. Yogitan gets the consolation prize. Anbumani gets the consolation prize. From UKG A, Karthik gets the first place. From UKG A, Karthik gets the first place. Raghav gets the second place. Kavinaya gets the third place.
goes to Puducherry. Rakshita from UKG gets the first place. Rakshana gets the second place. Inia gets the third place. Vishnu from UKGB gets the consolation prize. Harsha gets the consolation prize. From UKGC, first prize goes to Lakshana and the second prize goes to Harsha. Mithunesh, now the sports day name list will be announced. Mithunesh gets the first prize from pre-KG. Angelina Jacqueline gets the second place in frog jump. Tyson from LKG A gets the first place in running race. Hariprasad from LKG A gets the second place. K Nitish from LKG B gets the first place. R Dhanalakshmi gets the second place. Tamilarasan gets the first place from LKGC. B. Baushya from LKGC gets the second place in running race. From UKG A, Jishnu Raghav gets the second place. J. Harshini. Harshini from UKG B gets the first place. S. Rudashree from UKG B gets the second place in frog race. K. Srihari from UKG C gets the first place in frog race. And the second place goes to B. Ivanesh from UKG C. First standard A, Russian K gets the fancy dress, gets the first prize in fancy dress competition. S. Kamya gets the second place from first A. Deepika from first B gets the first place. Ilakya from first B gets the second place. Sri Ananya from first C gets the first place. Pratiksha gets the second place. From first B, first place goes to Rajashree. Second place goes to Hariprasad. From second B, first prize goes to Sanjay Kumar and the second prize goes to Santosh. From second D,
prize goes to Yoga Shree. Second prize goes to Lakshana. Second prize goes to Lakshana. Prabhakaran from third A gets the first prize. Mohan Kumar from third A gets second place. Yoganandishwari gets the first place. Kavya Shree gets the second place. Abhinesh from fourth A gets the first place. Mukundan gets the second place. Roshni from 4C gets the first place. Ritika gets the second place. Saradi from 5A gets the first place. Shanmuganathan gets the second place. Shalini from 5th gets the first place. Shalini. Santisha from 5th gets the second place. Now, the sports day winner name list will be announced. Darshan, first A, gets the first place for running race. Second prize goes to Patrina. First prize goes to R. Bharat from first B. Second place goes to Mohita P from first B. From first C, first place goes to Pratiksha. Second place goes to Manju Shree. From first D, first place goes to Shruti M. Second place goes to Vishnu Priyan. In jumping relay, first prize goes to Sanjay Kumar. In second C, first place goes to Nisha. Second place goes to Shivani from second D. In water filling game, first prize goes to Mohan Kumar from third A. Second place goes to Bhagavati, third A. From third D, first prize goes to Ovia for lemon with spoon. And Anushka gets the second place from third C. In picking the tail, first place goes to 4th A, Jay Ganesh. Second place goes to William Freddy John. Hello?
பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சதும் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. Monica S from 4C gets the second place in potato gathering. In sacrilege, Arish A from 5th A gets the first place. And the second place goes to Kishore R from 5th B. In thread with needle, first place goes to Abhinaya from 5th C. Second place goes to Monisha A from 5th B. Now the cultural program will begin soon. Hello. Rakshana from UKG B is here on stage to give his welcome dance. Thank you, Rakshana. Now, our LKG students, Rizwana Fatima and Sana Fatima are here to give a conversation about Annual Day. Hello, how are you? I am fine, thank you. Hello, look, it's so pretty. Anything special today? Yeah, our mother of school celebrating 10 facts already. Wow, you have chance to see cultural program, dance, drama and etc. Okay, friends, let's end your program. Thank you.
Thank you, children. Now, Rubastri will give a speech on Thirukkural. Give a dance performance. Con esto.
Thank you, children. Now our UKG kids are here to give their wonderful performance. Thank you.
மேலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குண்டதமா பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டதிலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குண்டதமா பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டதிலே குமரனுக்கு கொண்டாட்டம் Thank you, children. It was a wonderful performance. Now, is here on the stage to give their classical performance. Students are here to perform a dance for a old song.
அண்ணா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா One, two, three, four, five, six, seven, eight. Paravu ettana, selavu pattana, adhigam rendana, kadaisiye thundana, thundana, thundana. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது அப்பா வாழ்வது பொருத்தாது வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது அப்பா வாழ்வது பொருத்தாது வாடகை சோபா 20 ரூபா விலைக்கு வாங்கினா 30 ரூபா வாடகை சோபா 20 ரூபா பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது அப்பா பருந்துக்கு பிடிக்காது பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது அப்பா பருந்துக்கு பிடிக்காது பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது அப்பா மருந்துக்கும் இருக்காது பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது தங்க சங்கிலி இரவல் வாங்கினா தவறி போச்சுன்னா அகிட தந்தனா நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடி ஓடோடி தாயாடி போக வைப்பும் போராடி Oh, 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 oh,
குங்குமப்பூவே கொஞ்சு பூராவே, குங்குமப்பூவே கொஞ்சு பூராவே, தங்கனே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா, உங்களக்கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே. சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, thank you for your wonderful performance. Now our school students are here to perform yoga. Say namaskar posture. Ekapadasanam. Relax. நடராஜராசனம். ரிலாக்ஸ். தோலாசனம். அப். ரிலாக்ஸ். சக்ராசனம். ஹோல்ட் யுவர் லெக் அப். ரிலாக்ஸ். தனுராசனம். ஹோல்ட் யுவர் லெக் relax. Ushtrasana, kneel down posture. Do it. Relax. Halasana. Push back. Relax. Come to standing posture. Tirukona Asanam. Bend your right. Arms try. Bend your leg. Arms try. Relax. Navasana. Up. Relax. Matsyasana. Lay down. Put your head in position. Put namaskar posture. Relax. Come to standing posture. Say thank you. Go down. Thank you, children. Now, our primary kids are here to perform a drama, and that is to show their respect
to the principal sir and the staff in MHSS. எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு. சூரியனுக்கு முன் எழுந்துக்கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா உயிரா பெயரா மூன்றுமில்லை செயல். ஏழு தலைமுறைக்கும் உன்ன போல கண்டதில்ல, உம்பேர கேளாத செவியும் இல்ல, புகழாத வாயும் இல்ல. ஏழு தொழில் அழிகட்டு பக்க பலன்ய வாழையடி வாழையன வாழ வேணும் நே. எங்க முதலாளி தங்க முதலாளி, எங்க முதலாளி தங்க முதலாளி. பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே, வள்ளலே எங்கள் வாழ்வு இதயக்கனி, எங்கள் இதயக்கனி இதயக்கனி. காந்தியும் மாமா நேரும் பேரிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை இனவும் எண்ணங்கள். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. She is a fantasy, she na 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 oh oh, sweet as a harmony, she na 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 oh oh, no one knows she's a mystery, she na 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 oh oh oh, fills her heart with ecstasy, wow wow yeah yeah.
ஐயோ தோழி வாராயன் தோழி வாவந்து லோட்டியடி வாரிவா தோழி வயசான தோழி வாய் விட்டு சீட்டியடி தோழி வாராயன் தோழி வாழ்ந்து லோட்டியடி வாரிதா தோழி வயசாது தோழி வாய்விட்டு சீட்டியடி Yeah.
வாழும் வரை போராடு, வழி உண்டு என்றே பாடு. வாழும் வரை போராடு, வழி உண்டு என்றே பாடு. இன்று ரோட்டிலே நாளை வீட்டிலே, மழை என்றும் நம் காட்டிலே. முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து, தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு. உன் தோளை உயர்த்து, தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. Thank you children. Now 3rd, 4th and 5th standard students are here to perform a folk dance. வண்டியில நெல்லு வரோ, வண்டியில நெல்லு வரோ, வண்டியில நெல்லு வரோ. அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரோ. வண்டியில நெல்லு வரோ, வண்டியில நெல்லு வரோ, வண்டியில நெல்லு வரோ. அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரோ. வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க, கைகையாத்து தண்ணி வரும். அம்மாவுக்கு கைகையாத்து தண்ணி வரும். குண்டானில நெல்லு வரும், குண்டானில நெல்லு வரும், குண்டானில நெல்லு வரும். அம்மாவுக்கு குண்டானில நெல்லு வரும்.
Thank you, children. Now, a folk dance performance will be given by our MHS students. Vanga! 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 கொண்டாடு பச்சமலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளங்கிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையுது நம் நாடு மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது மழை எல்லாம் சொட்டுது சொட்டுது விதை எல்லாம் முட்டுது முட்டுது நம்மை விளையாதோ நிலம் எல்லாம் நட்டது நட்டது மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சமலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நிலமும் தாயும் எங்கள் கண்களை போல மழை எல்லாம் பொட்டுது கொட்டுது மழை எல்லாம் சொட்டுது சொட்டுது விதை எல்லாம் பொட்டுது பொட்டுது நம்மை விளையாதோ நிலம் எல்லாம் நட்டது நட்டது விலகெல்லாம் பொட்டுது கொட்டுது வளம் எல்லாம் கிட்டது கிட்டது சொல்ல முடியாதோ கொண்டாடு கொண்டாடு கொட்டி நிலம் கொட்டி கொண்டாடு பச்சைமலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நம் நாடு நம் நாடு பொண்ணு விளையிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு காத்து வந்து வாசிக்குமே ஏழு சுரந்த பறவைகளும் நாங்களும் தான் சேமிப்பதில்ல எங்க பரம்பரைக்கு வறுமை இல்ல பஞ்சமும் இல்ல பிடிய பிடிய விளையாடுங்க முடிய முடிய சுதி போடுங்க தெருக்க தெருக்க துடி கொட்டுங்க பறந்து பறந்து பறை கொட்டுங்க மலையில் மலையில் பிறந்த மாணிக்கம் நாங்க மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது மலை எல்லாம் சொட்டுது சொட்டுது விதை எல்லாம் முட்டுது முட்டுது நம்மை விளையாத நிலம் எல்லாம் நட்டது நட்டது மிளகு எல்லாம் கொட்டுது கொட்டுது வளம் எல்லாம் கிட்டது கிட்டது செல்ல முடியாத கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேல கொட்டி கொண்டாடு பச்சைமலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளையிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்குது தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு கொண்டாடு வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையணும் நம் நாடு மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது மழை எல்லாம் சொட்டுது சொட்டுது விதை எல்லாம் கொட்டுது கொட்டுது நம்மை விளையாத நிலம் எல்லாம் நட்டது நட்டது மிளகு எல்லாம் கொட்டுது கொட்டுது வளம் எல்லாம் கிட்டது கிட்டது செல்ல முடியாத மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது மழை எல்லாம் சொட்டுது சொட்டுது விதை எல்லாம் கொட்டுது கொட்டுது நம்மை விளையாத நிலம் எல்லாம் நட்டது நட்டது மிளகு எல்லாம் கொட்டுது கொட்டுது வளம் எல்லாம் கிட்டது கிட்டது செல்ல முடியாத We come to the end of this function. Let us conclude this function with a vote of thanks. For that, I would like to call upon our AHM sir. Happy noon to one and all. I took immense pleasure to stand before you to report vote of thanks. First of all, I like to thank our principal sir, vice principal sir, correspondent ma'am, AO sir, HM sir, for giving a full support and encouragement for conducting this 31st annual day celebration. Thank you, sir. Then I thank our PTA president,
for his presence and for his valuable speech. Thank you, sir. I would like to thank the gatherings for his presence and support. Then I like to thank all mentors and teachers for conducting this event in a successful manner. Thank you. And also I thank who has support all the and thank you one and all. Thank you. நட்டது நட்டது மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது பழமெல்லாம்